இதே மாதிரி கூட நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா பெரிய கூடையாகவே வந்திருக்கு. நல்லா லஞ்சு பேக் விட நல்லா பெரிய சைஸ் கூடையாகவே இருக்குது. நிறைய சாமான்கள் நம்ம எடுத்துகிட்டு போக சௌகரியமாக இருக்கும். சாதா முடிச்சு மட்டுமே தெரிஞ்சாலே போதும், இந்த கூடையை நம்ம போட்டுடலாம். இதில் வந்து நான் வந்து கருப்பு கலர் வந்து நம்ம ஃபுல்லாகவே தீந்துருச்சு, வெள்ளையில் கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக மிச்சம் இருந்தது. எல்லாமே நம்ம வந்து இதில் போட்டுறலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து வரி குதிரை கூடை அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் இந்த கூடைக்கு. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு, பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது இந்த கூடையும். இதை எப்படி போடுறதுன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம ரெண்டு ரோல் வயரை வச்சு, ரெண்டு ரோலில் கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். இதில் வந்து வரி குதிரை கூடை எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த கூடை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுற்று வயர் ரெண்டு வயர் வச்சு போடுற மாதிரி வரும். இது வந்து ஒரே ஒரு வயரை வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். நான் வந்து கலர் வந்து கருப்பு ஒன்று எடுத்திருக்கேன், வெள்ளை ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கருப்பு வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிரும், வெள்ளையில் தான் கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்கும் வயர். சாதா முடிச்சு போட தெரிஞ்சால் போதும், இந்த கூடை போட்டுடலாம். இப்போ கருப்பு ஒரு கலர் எடுத்திருக்கேன், வெள்ளையில் ஒரு கலர் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து ரெண்டுலையுமே நம்ம வெட்டிக்கணும். சுற்று வயர் வந்து கண்டிப்பாக உண்டு. இதுக்கு 6 அடியில் 12 வயர் எடுத்துக்கோங்க, கருப்பில் 12 வயர் எடுத்துக்கோங்க, வெள்ளையில் வந்து 11 வயர், அதை விட கம்மியாக 11 வயர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 12 எடுத்துக்கோங்க, இதில் வந்து 11 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இணைச்சிக்கிறோம். முதல்ல எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இணைச்சிக்குவோம். 6 அடி எடுத்துக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6 அடி எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பக்கம் ஒரு 3 வந்திருக்கு, இந்த பக்கம் 3 வந்திருக்கு. ஒரு வயரை நம்ம கட் பண்ணிவிட்டு அதே அளவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 12 வயர் இதில் கட் பண்ணிடுங்க. அதில் வந்து 11 வயர் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுவோம். இப்போ வந்து நம்ம எல்லா வயரையும் கட் பண்ணி வச்சாச்சு. 6 அடியில் நம்ம 23 வயர் கட் பண்ணியிருக்கோம். கூடுதலாக கட் பண்ணியிருக்கிறது வந்து 12 வயர் வந்து கருப்பில் கட் பண்ணிக்கோங்க, வெள்ளையில் நம்ம 11 கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ போட ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருப்பு தான் கூடுதலாக போட போகிறேன் இதில், அதனால் கருப்பு சுற்று வயரே நான் வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ கருப்பு கலர் வயரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதை விட கொஞ்சம் 1/2 அடி குறைவாக விட்டுக்கோங்க. இந்த சுற்று வயர் இருக்கு பாருங்கள், அந்த வயரை நம்ம 1/2 அடி குறைவாக விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுக்கிட்டு நம்ம சுற்றிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம வெள்ளையை இணைச்சிக்கணும். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு வெள்ளை கலர் வயரை எடுத்து இணைச்சிக்கணும்.
அப்பப்போ பார்த்துட்டிங்கன்னா வேலை முடியும் உங்களுக்கு. சரி, கடைசியாக நீங்கள் பார்க்கணும்னா எல்லாத்தையும் இணைச்சிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கருப்பு ஒரு வெள்ளை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம இணைச்சிக்கணும். கடைசியாக வந்து நம்மளுக்கு கருப்பு கிடைக்கும். வெள்ளை எல்லாமே நம்ம நடுவில் நடுவில் வர்ற மாதிரி வரும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஒரு வெள்ளை ஒரு கருப்பு இந்த மாதிரி மாற்றி மாற்றி இணைச்சிக்கிட்டே, இந்த கருப்பு சுத்து வயரை வச்சு நம்ம மாற்றி மாற்றி இணைச்சிக்கிட்டே அப்படியே வரணும். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எல்லா வயரையும் நான் வந்து இணைச்சிட்டேன். இதில் வந்து 23 வயர் சொல்லியிருந்தேன், ஆனால் ஒரு ஒரு வயர் வந்து சேர்த்துருக்கேன். எப்படின்னா, நான் வந்து கருப்பு கலரில் 13 வயர், இதில் வந்து 12 வயர் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த வயர் வந்து குட்டி குட்டி முடிச்சா வந்தது, அதனால் இந்த நீளம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரட்டுங்கிறதுக்காக 2 வயர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே கூட நீங்கள் போடலாம். 23 போட்டுக்கிட்டாலும் சரி, 25 போட்டுக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதே மாதிரி கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து விட்ட வயர் இதே அளவுக்கே எல்லாத்தையும் இணைச்சாச்சு. நம்மளுக்கு முதலும் கடைசியாக கருப்பு வயர் வரும், நம்ம கூடுதலாக வெட்டின வயர் வரும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுத்து வயர் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா கருப்பு எடுத்திருக்கோம். இப்போ வந்து வெள்ளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கணும். இதே அளவுக்கே விட்டுருங்க. அடிக்கி மட்டும்தான் நம்மளுக்கு வெள்ளை கலர் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் சுற்றிலும் போடுறது வந்து கருப்பு தான் நம்ம வந்து போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் சரி பார்த்து வச்சுட்டேன், அதனால் தான் நான் போட்டுக்கிட்டே வர்றேன். நீங்கள் சரி பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. எதுன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த வயரும் இந்த பக்க வயரும் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சரியாக இருக்கணும், அதுதான் பார்த்துக்கணும். எல்லா வயரையும் ஃபஸ்ட்டு இணைக்கும் போது அந்த மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ இதே அளவுக்கு விட்டுட்டு நம்ம இன்னொரு வரிசையாக ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து நடு வரிசை, அதுக்காக நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே வருவோம். இந்த மாதிரி இந்த வரிசையை அப்படியே கடைசி முடிய போட்டு இதே அளவுக்கே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு ரெண்டாவது வரிசையை நம்ம வந்து முடிச்சாச்சு. இதே அளவுக்கே வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இதை கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக இந்த சைடுக்கு திருப்பிக்கங்க. இந்த சைடில் நம்ம அதே வெள்ளை தான் வரும்.
எப்படினா, நம்ம முதல் வரிசை இந்த வரிசை வந்து கருப்பில் தான் நம்ம வந்து வயர் போயிருக்கு. இப்போ அடுத்ததாக வெள்ளையில் தான் போடணும். அதே அளவுக்கே விட்டுக்கோங்க. விட்டுட்டு சுற்றிட்டு இந்த பக்கம் ஒரு வரிசை, அந்த பக்கம் ஒரு வரிசை, அந்த மாதிரி மேலே போட்டுக்கணும். இந்த மாதிரி வரிசையாக போட்டுட்டு இதையும் அதே அளவுக்கே வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு வரிசை, இந்த பக்கம் ஒரு வரிசை நம்ம வந்து போட்டாச்சு. வெள்ளையில் தான் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து கருப்பில் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த வயர் வந்து நம்மளுக்கு கருப்பு, இது வெள்ளை, இந்த மாதிரி வெள்ளை கருப்பு அந்த மாதிரி வரணும். இப்போ அடுத்து கருப்பு கலரில் அதே அளவு வச்சு ஒரு சைடில் நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறமா இந்த சைட்லேயும் அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஒரு சையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரிசையாக இது வரைக்கும் போட்டு முடிச்சுருங்க. அடுத்ததாக இந்த சைடில் திருப்பி இந்த பக்கமாக ஒரு வரிசை போட்டுக்கோங்க. மொத்தம் வந்து இது நாலாவது வரிசை, அடுத்து இந்த சைடில் போட்டிங்கன்னா அஞ்சாவது வரிசை, அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அஞ்சு வரிசை வரைக்கும் போட்டாச்சு. இந்த சைடில் ஒரு கருப்பு, இந்த சைடில் ஒரு கருப்பு, இதுதான் வந்து நடுவில் நம்ம போட்ட முடிச்சு இந்த பாருங்கள் முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். அடுத்ததாக வெள்ளையிலேயே நம்ம வந்து இன்னொரு வரிசையை ஆரம்பிச்சுக்க போகிறோம். இது வந்து ஆறாவது வரிசை. இந்த சைட்லேயும் அதே மாதிரியே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த வரிசையை முடிச்சுட்டு நம்ம இந்த சைடில் ஒரு வெள்ளை இலை வெள்ளை வயர் சுத்து வயரை வச்சு இந்த பக்கமாக ஒரு வரிசையை போட்டுக்கோங்க. இது வந்து அஞ்சு, இப்போ ஆறு, ஏழாவது வரிசை, ஏழு வரிசை வரைக்கும் போட்டுக்கோங்க. நம்ம ஏழு வரிசை வரைக்கும் போட்டு முடித்தாச்சு. அடுத்து வந்து நம்ம கருப்பு கலரில் ஒரு வரிசையை போட்டுக்க போகிறோம். எட்டு ஒம்பது அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா ஒம்பது பத்து பதினொன்று அந்த மாதிரி போட்டுட்டு அடி வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம மூளை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து கருப்பு கலரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டே இந்த வரிசை முடிச்சுட்டு இந்த சைடில் கூட ஒரு வரிசை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரே அடியாகவே நான் இன்னொரு வரிசையும் சொல்லி கொடுத்துட்றேன். அடி ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி தான் பதினோரு வரிசை வர்ற மாதிரி போட்டுக்கணும். கடைசி வரிசை வந்து நம்மளுக்கு வெள்ளையில் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடில் ரெண்டு வரிசை எப்படி நம்ம அப்படியே வரிசையாக கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்ததாக வந்து நான் முடிக்கத்தான் போகிறேன், அதனால் நான் வெள்ளையில் ஒரு வரிசையை போட்டுக்க போகிறேன். இதே சைட்லேயே இங்கே பாருங்கள், இதே அளவுக்கே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஒரு வரிசையாக போட்டு விட்டாலும் சரி, இதையும் சேர்த்து அப்படியே கொண்டு வந்தாலும் சரி.
இதோட வந்து நம்மளுக்கு முடிஞ்சிரும். அடி வந்து எப்போ மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம கடைசியாக முடித்தோடனே எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே முடித்து கட் பண்ணி விட்டுருங்க. மொத்தம் வந்து நம்மளுக்கு 11 வரிசை வரும். இப்போ வந்து நம்ம 11 வரிசை வந்து போட்டாச்சு. அடியின் அகலம் வந்து நம்ம 11 போட்டிருக்கோம். வெள்ளையில் தான் நான் வந்து முடிச்சுருக்கேன். எப்படின்னா நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம்னா நம்ம பார்க்கணுன்னா இந்த மூளை திருப்புற இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கருப்பு வருது, அடுத்து வெள்ளை, கருப்பு, வெள்ளை, அந்த மாதிரி தான் எல்லாமே வரணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல வெள்ளை வந்திருக்கு, இந்த இடத்துல கருப்பு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கலர் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக வந்துட்டு வரணும். அப்படி வந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும் இந்த மாடல். வந்து இந்த இடத்துல ஒரே கலர் வந்துடக்கூடாது. இது இப்போ இது கருப்பு இருக்குன்னா இதுலேயும் கருப்பு வரக்கூடாது. அந்த மாதிரி வர்ற மாதிரியெல்லாம் போட்டுறாதீங்க. இதே மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா இதே மாதிரியே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அடுத்ததாக வந்து நம்ம வந்து மூளை திருப்ப போகிறோம். அது வந்து எப்படின்னா எல்லாமே ஃபுல்லாகவே நான் வந்து கருப்பு தான் போட போகிறேன். சுத்து வயர் ஃபுல்லாகவே நான் வந்து கருப்பு தான் போட போகிறேன். இதில் ஒரு 5 முடிச்சு 6 முடிச்சு தள்ளி 7வது முடிச்சு எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு நீங்கள் இது முன்னாடி கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நடுவில் கூட நம்ம இணைச்சிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இணைச்சிக்கலாம். 11 வரிசையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அதோடையே நம்ம மூளை திருப்பக்கூடாது. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுக்குவோம். கொஞ்சமாக வயர் வந்து விட்டுக்கோங்க. சொருகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் வயர் விட்டுக்கிறோம். விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தடுத்த வயரை வச்சு வரிசையாக கொண்டு வரணும். இது வந்து நம்ம மேலே ஏற்ற போகிறோம் கூடைய. இப்படியே வரிசையாக கொண்டு வந்துட்டு நம்ம மூளை திருப்பணும். சாதா கூடைக்கெல்லாம் எப்படி நம்ம மூளை திருப்புவோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மூளை திருப்பணும். கொஞ்சம் தூரம் நீங்கள் போட்ட பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த கோடு கூட நல்லா அழகாக வரும். வரி குதிரை மாதிரியே வரும் உங்களுக்கு. இப்போ இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு மூளை திருப்புறது எப்படின்னு பார்ப்போம். வரைக்கும் நம்ம வந்து போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக மூளை திருப்பிடுவோம். இந்த வயரை வெட்டக்கூடாது, அப்படியே நம்ம சுற்றி சுற்றி போட்டு வரணும். அடுத்த வயரை எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மூளை. இந்த மாதிரி திருப்பும்போது இந்த இடத்துல முக்கோணமாக வரும். அடுத்ததாக இந்த சைடில் எல்லா வயரையும் எடுத்து வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். இப்போ வந்து அடையாளத்துக்காக நம்ம போட்டோம் பாருங்கள் நடு வரிசை. அந்த முடிச்ச எல்லாம் எல்லாமே பிரித்து விட்டுறலாம், அது தேவையில்லை. இந்த மாதிரி வரிசையாக இது வரைக்கும் போட்டுறணும். இப்போ ஒரு மூளையே திருப்பியாச்சு. அடுத்ததாக அப்படியே வரிசையாக போட்டு கொண்டு வந்துட்டு அடுத்ததாக ரெண்டாவது மூளையே திருப்ப போகிறோம். இந்த இடத்துலையும் முக்கோணம் மாதிரி வரும். அடுத்தடுத்த வயரை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இந்த மாதிரி வரிசையாக போட்டுட்டு இந்த இடத்துல 4வது மூளை, 3வது மூளை, அதுக்கப்புறம் 4வது மூளை, இதையும் திருப்பிடுங்க. இதே மாதிரி தான் வரும். அடுத்தடுத்த வயரை வச்சு நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ வந்து இது வரைக்கும் போட்டு கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக வந்து 3வது மூளையை நம்ம திருப்ப போகிறோம். இப்போ 3வது மூளையும் திருப்பியாச்சு.
அடுத்ததா இந்த சைடில் அப்படியே வரிசையாக போட்டு கொண்டு வர வேண்டியதான். அடுத்து நாலாவது மூலையை திருப்ப போகிறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி நாலாவது முளையும் திருப்பியாச்சு. அடுத்ததாக நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வந்துட வேண்டியதான். வயர் வந்து சுருண்டு சுருண்டு போயிடும், நம்மளுக்கு சுத்து வயர்னால் சுருண்டு சுருண்டு போயிடும். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கிட்டு அந்த சுருண்ட இருக்கிறத எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. ஏரிப்படி முடிச்சா போட்டுக்கோங்க. இந்த முடிச்சு வந்து ஏரிப்படி முடிச்சா போட்டுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. நாலு மூளையும் திருப்பியிருக்கேன், நாலு மூளையும் திருப்பியாச்சு. நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி வயர் வந்துருச்சு. அடுத்ததாக வந்து இந்த இடத்துல நம்ம இந்த பக்கத்து முடிச்ச இந்த சொருகிறதுக்காக விட்ட வயரை நம்ம உள்ளே இப்படி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது லூஸ் பண்ணும்போது அதுவும் லூஸ் ஆகிட்டே வரும். அதனால் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த வயரை கொஞ்சமாக அப்படியே மேலே தூக்கி விடுங்க. லூஸ் பண்ணி இந்த சுத்து வயர் இருக்கு பாருங்கள், அந்த வயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த மடித்த வயரை இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு இந்த வயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த நம்ம மடித்த வயர் இருக்குது பாருங்கள், அது மேலேயே உட்காந்துரும். நம்ம டைட் பண்ணி விட்டுருவோம். அடுத்ததாக உள்ளே இருக்கிற வயரையும் சுத்து வயரையும் பிடித்து இழுத்து விட்டுருங்க. இப்போ பக்கத்தை முடித்தும் லூஸாக இருந்தால் அதையும் டைட் பண்ணிடுங்க. அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. சுத்து வயரை திருப்பி எடுத்துக்கிட்டு அடுத்த முடிச்சுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ அடுத்தடுத்த வயரை வச்சு நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ வந்து மூளை திருப்பியாச்சு, அடுத்து வந்து எந்த வேலையும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு இந்த சுத்து வயரை வச்சு சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இந்த இணைக்கும் போது வரும்போது இதே மாதிரியே நம்ம வந்து ஏரிப்படி முடித்தா போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே கொண்டு வர வேண்டியதான். ஒவ்வொரு வரிசையும் முடிஞ்சோடனே ஏரிப்படி முடித்தா நம்ம போட்டுக்கணும். அடுத்ததாக வந்து இந்த சொருகிறதுக்காக விட்ட வயர் இருக்குது பாருங்கள், அந்த வயரை அப்படியே பிடித்து உள்ளே அப்படியே வரிசையாக சொருகி விட்டுற வேண்டியதான். ஒரு அஞ்சு முடிச்சுக்கு கூட சொருகிக்கலாம். இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு அடுத்தடுத்த வயரை எடுத்து அப்படியே சுற்றிலும் அப்படியே கொண்டு வந்துடுங்க. நான் ஒரு அஞ்சு சுற்று போட்டுட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து மாடல் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். இப்போ வந்து ஆறு வருஷம் வரைக்கும் நான் வந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஏரிப்படி முடித்து வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பிறண்டு பிறண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ஏரிப்படி முடித்தாவே நம்ம இந்த சுத்து வயர் வச்சே எல்லா வரிசைகளும் போட போகிறோம். இந்த மாதிரி பக்கத்து நாட்டை வந்து லூஸ் பண்ணி மேலே தூக்கி விடணும். அதுக்கப்புறமா சுத்து வயரை மடித்து இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு இதில் உள்ள வயரை எடுத்து நம்ம இந்த லூப்புக்குள்ளே போடுறோம். போட்டுட்டு அப்படியே இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம எப்போவும் மாதிரி சாதா முடிச்சு போட்டு நம்ம கொண்டு வர வேண்டியதான். இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் போடுறேன்.
உங்களுக்கு கோடு மாதிரி வருது பாருங்க, இந்த மாதிரி கோடு வர்றது வரி குதிரை அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே பாருங்க, கருப்பு கலரில் ஒரு கோடு மாதிரி வரும், கருப்பும் வெள்ளையும் கலந்தது ஒரு கோடு மாதிரி வரும். இப்படியே நம்மளுக்கு வரிசையாக இந்த சுத்துவயர் வச்சு எல்லாமே நம்ம நாட் போட போட நமக்கு எல்லா முடிச்சுமே அந்த மாதிரி தான் வரும் டிசைனும். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் அதே சுற்றியிலும் அதே மாதிரி தான் வரும். இன்னும் ஒரு 5 வருஷம் வரைக்கும் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே நிறைய கூடையில் ஏறிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதுலேயும் பார்த்துக்கோங்க. இதுலேயும் 2 தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், இதுலேயும் பார்த்து போடுங்க. இப்போ வந்து நான் 12 வருஷம் வரைக்கும் போட்டிருக்கேன். வயர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் வந்தால் கூட பரவாயில்ல, போதும். நம்ம கைப்பிடிக்கு கூட வெள்ளை வயர் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு இந்த வயரை எடுத்து நுழைச்சி விட்டுருங்க. நம்ம 10 வருஷம் வரைக்கும் போட்டுட்டு பத்தலைன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வயர் வந்து சேர்க்க வேண்டியது இருக்கும், அதாவது கருப்பில். நான் இன்னும் 10 வருஷம் போட வேண்டியது இருக்கும், உயரம் வந்து அவ்வளவு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னும் போட்டுக்கோங்க. இந்த வயர் முடிகிற வரைக்கும் நான் வந்து போட்டுடுறேன், அதுக்கப்புறமா எவ்வளவு வயர் சேர்க்கலானுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது முடிகிற வரைக்கும் நான் வந்து போட்டுடுறேன், எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து போட்டு விட்டுக்கிட்டே வரலாம். இதிலேயே கூட நம்ம 10 வருஷம் வந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம வெள்ளை வயர் போட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த கருப்பு கோடு வந்திருக்கு பாருங்கள், அந்த கருப்பு கோடு வந்து வெள்ளை கோடாக நம்மளுக்கு வந்துடும். அதனால தான் நான் வந்து போடாமல் அப்படியே கருப்புலையே நான் போட்டுக்கிட்டே வர்றேன். இப்போ வந்து 21 வருஷம் வரைக்கும் போட்டிருக்கோம், வயர் வந்து இதோடு வந்து முடிஞ்சிருச்சு. 21வது வரிசையிலேயே நம்ம பாதியில் போட்டுருக்கும் போதே முடிஞ்சிருச்சு, இதோடு வந்து முடிச்சிடலாம். இதில் வந்து வயர் சேர்க்கறதுக்காக நான் வந்து வெள்ளை கலர் சேர்க்க போகிறேன், ஏன்னா இந்த வரிசை ஃபுல்லாகவே நம்மளுக்கு உள்ளே தான் போக போகுது, அதனால் வெள்ளையில் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க, கோர்த்து விட்டு இந்த இடத்துல உள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் உள்ளே விட்டுருங்க. இது வந்து சொருக தேவையில்லை, அப்படியே இணைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சு சுற்றிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 2 முடிச்சுக்கு போட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற வயரை கட் பண்ணி விட்டுடலாம். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம போட்டுட்டு முடிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் வரும்.
நம்ம 21 வரிசைக்கு வந்து வயர் வந்து கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், இந்த சுத்து வயரும் சரி இந்த நீளமான வயரும் சரி கரெக்டாக இருந்தது. இப்படியே இந்த சுத்தம் முடிச்சுட்டு எப்பவும் மாதிரி இணைச்சிட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் சொருகி விட்டுருவோம். சொருகி விட்டு நம்ம கைப்பிடி போட்டுருவோம். எல்லாமே நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. ஒரு சுத்து போட்டு முடிச்சாச்சு. நான் வந்து எல்லாத்தையும் சொருகி விட்டேன். ஒன்றே ஒன்று மட்டும் சொருகாமல் விட்டுருக்கேன். அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நம்ம மூணாவது முடிச்சில் ஒரு முடிச்சு வந்து உள்ளே போயிடணும். அந்த மாதிரி சொருகிக்கணும். இந்த மாதிரி ஒரு நாலு முடிச்சுக்கு அஞ்சு முடிச்சுக்கு சொருகிக்கங்க போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சொருகிறதுக்கு. இது நேராக போகிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சொருகி விட்டு எல்லா வயரையும் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக வந்து நம்ம கைப்பிடி போட ஆரம்பிச்சிருவோம். ஒரு கைப்பிடி கூட நான் வந்து போட்டு வச்சிட்டேன். இதுக்கு வந்து நான் கருப்பு கலர் வந்து சுத்தமாக இல்லை, ரோல் வந்து இல்லை, தீந்துருச்சு. அதனால் வெள்ளையிலே நான் வந்து போட போகிறேன். வெள்ளையிலே கூட நல்லா தீந்துருச்சு. 1.25 ரோல் வரைக்கும் தீந்துருச்சு. கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது, இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. இதில் வந்து கைப்பிடிக்கு 6 அடியில் 4 வயர் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடியோட அளவு தான். உள் வயர்லாம் இதில் வைக்க போகிறதில்ல. நான் வந்து இதில் இருக்கிற வயரே அப்படியே போடுறேன். உங்களுக்கு வந்து நீளம் கம்மியாக வேணும்னா 1.5 அடி எடுத்துக்கோங்க போதும். எனக்கு 6 அடி கொஞ்சம் தாராளமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் வயர் வந்து வேஸ்ட் ஆச்சு, அவ்வளவுதான். 6 அடியில் 4 வயர். இது வந்து 2 வயர் கைப்பிடி தான். எப்படின்னா நம்ம ரெட்டையாக வச்சு போட போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் வந்து தடிமனாக நல்லா தடிமனாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் இந்த கைப்பிடி தான் போட போகிறேன். எல்லா வயரையும் ஒரு 2 முடிச்சு எடுத்து கோர்த்து விட்டுருங்க. ஒரு பக்கம் நான் வந்து கோர்த்து விட்டுருக்கேன். கோர்த்து விட்டுட்டு ரெட்டையாக எடுத்து ஒரு பக்கம் இருக்கிற வயரை வைக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு பக்கம் இருக்கிற வயரை ரெட்டையாக எடுத்து வைக்கிறோம். இன்ட்டுவா அதுக்கு மேலே ரெட்டையை எடுத்து வைக்கிறோம். அடுத்ததாக இந்த சைடில் இருக்கிற வயரை நம்ம உள்ளே கொடுத்துட்டு வெளியில் எடுக்கிறோம். இந்த வயருக்கு உள்ளே கொடுத்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு நல்லா பின்னல் மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சைட்லேருந்து ரெட்டை வயரை எடுத்து இந்த சைடுக்கு கொண்டு வர்றோம். இந்த 2 வயருக்கு நடுவை எடுத்து கொண்டு வர்றோம். அடுத்ததாக இந்த சைட்லேருந்து ஒரு வயரை 2 வயரை எடுத்து நம்ம ரெட்டையாக எடுத்துக்கிட்டு 2 வயருக்கு நடுவை எடுத்து கொண்டு வர்றோம். இந்த மாதிரி எல்லா வயருமே நம்ம ரெட்டை ரெட்டையாக எடுத்து கொண்டு வரணும், அவ்வளவுதான். இதுதான் ரெட்டை வயர் கைப்பிடி. இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நம்மளுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளவு நீளம் போட்டு முடிச்சுருங்க ஒரு கைப்பிடியை. அடுத்த கைப்பிடியை அதே அளவுக்கு போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ளே கூட நம்ம தள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே கூட தள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டில் நம்ம வந்து முடிச்சு போட்டு முடிச்சிடணும். இப்போ வந்து அதே அளவுக்கு போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த கைப்பிடி அளவுக்கே நம்ம வந்து போட்டு கொண்டு வந்தாச்சு.
இப்போ அடுத்ததாக நம்ம முடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த மேலே இருக்கிற வயரை எடுத்து நம்ம ஒரு சுற்று சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இது உள்ளே நுழைச்சி நம்ம முடிச்சு போட்டுக்கணும். நல்லா பிடிச்சி இழுத்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு தடவை கூட சுற்றி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இதுவே நல்லா கலண்டு வராமல் தான் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுடுறேன். விட்டுட்டு இந்த பக்கம் நாலு வயர், அந்த பக்கம் நாலு வயர், இதையும் ரெண்டு முடிச்சா எடுத்துக்கோங்க. இந்த சைட்லேயும் ரெண்டு முடிச்சா எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நாலு வயர், அந்த பக்கம் எட்டு வயர். நம்ம ரெட்டை வயராக போட்டதுனால எட்டு வயர் வந்து சொருகிறதுக்கு வரும். இந்த அடையாளத்துக்காக நம்ம விட்ட வயரை எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டுட்டு நம்ம ரெண்டு ரெண்டாக இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு எடுத்து முடிச்சு போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு முடிச்சு ஆறு முடிச்சு கூட நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். எவ்வளவு நீளம் வேணாலும் நம்ம சொருகி விட்டுக்கலாம். சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நுழைச்சிக்கு நல்லா நுழைச்சி இப்படி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கைப்பிடி அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதையும் நான் வந்து சொருகி விட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எட்டு வயர் இருந்தது. எட்டு வயரையும் நம்ம ரெண்டு ரெண்டு வயராக எடுத்து எடுத்து ஒரே இடத்துல இந்த மாதிரி ஒன்று ஒரு முடிச்சு ஒரு வயரை எடுத்து நம்ம சொருகி விட்டு அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு வயரையும் சொருகி விட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பிடிச்சுக்கிறோம். ஆனால் சொருகிறதுக்கு சிரமமாக இருந்தாலும் நல்லா பிடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி சொருகி விட்டாச்சு, எட்டு வயரையும் சொருகி விட்டாச்சு. சொருகி விட்டு கட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம கைப்பிடி பிடிச்சுக்கிறதுக்காக இதில் வெட்டின வயர்லேயே கொஞ்சம் நீளமான வயர் ரெண்டு வயரை எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ரெண்டு சுற்று சுற்றிட்டு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வயர் வரும். அந்த சைடில் ஒரு நாலு முடிச்சுக்கு சொருகிட்டு எடுத்துருங்க. இதோடு வந்து நம்ம இந்த கூடை வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா பெரிய பேக்காகவே வந்திருக்கு. லஞ்ச் பேக்கு விட நல்லா பெரிய சைஸ்லேயே வந்திருக்கு. இந்த கூடை வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த கூடையில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.